வணக்கம் மக்களே. ஸோ இன்றைய டிஎஸ்என்ல நம்ம பார்க்க இருக்கிறது அகெயின் சென்னை எஃப்சியோடைய அடுத்த கேமான வெட்னஸ்டே நடக்கக்கூடிய மும்பை சிட்டி எஃப்சி அண்ட் சென்னை எஃப்சி அந்த மேட்ச்க்கான ஒரு ப்ரிவ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எந்தெந்த ஏரியாஸில் இன்னும் சென்னை எஃப்சி லேக் ஆகிறாங்க, மும்பை சிட்டியை எப்படி டேக்கிள் பண்ண முடியும் சென்னை எஃப்சியில் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த மாதிரியான ஒரு சில திங்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மும்பை சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இயரில் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஆடுற ஒரு ஒரு ஆட்டமுமே வந்து அப்படி தான் இருக்குது. எங்கே இருந்து கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க, யார் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரியாது. நீங்கள் வந்து மற்றோட ஃபாலை பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐகரங்கள்டிருந்து கோல் வரும். இவங்க ரெண்டு பேரையும் பிளாக் பண்ணுறீங்கன்னா ஜகுவை பிளாக் பண்ணிங்கன்னா பிபின் விக்ரம் பிரதாப், அப்புறம் வந்து ரெண்டு பிரேசிலியன் மாற்றான் படத்தில் வர ரெண்டு சூர்யா மாதிரி அந்த ரெண்டு பிரேசிலியன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அப்படி ஒரு டீம், இந்த பக்கம் சென்னை எஃப்சி ரொம்ப ரொம்ப லீஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ் ஸ்கோர் பண்ண ஒரு டீம் இது வரைக்கும் ஐஎஸ்எல்ல இந்த சீசனில், ப்ளஸ் லீஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ் கன்சிடும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் அந்த கோல் ஸ்கோரிங்கிறது கம்மியாக இருக்குது. சென்னையினோட அந்த பொட்டான்ஷியல் ஆட முடியல அப்படின்னு தான் லாஸ்ட் கேமே பார்த்துருந்தோம். அகைன்ஸ்ட் ஏடிகே மோகன் பகான் ஃபஸ்ட் ஹாஃபில் தான் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடின மாதிரி தெரிஞ்சுது, பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆல்ரெடி ரிசல்ட்டை வந்து ட்ரான் தான் கொண்டு போகிற மாதிரி தான் ரெண்டு டீமும் ஆடிருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கேம் எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். ஸோ போன மேட்ச், அதாவது அகைன்ஸ்ட் ஏடிகே மோகன் பகான் மேட்சுக்கான ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோச் சொல்லியிருந்தார். ஸோ நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய கேம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஏன்னா எங்களுக்கு வந்து ரெக்கவரிக்கு தான் டைம் இருக்கும். அவங்க எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க, நாங்கள் எப்படி அதை கவுண்டர் அட்டாக் பண்ணி எப்படி அதை கவுண்டர் அட்டாக்கிங் டாக்டிக்ஸ் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்க, அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்கு டாக்டிக்ஸ் எங்களுக்கு தான் ஒர்க் பண்ணுறது தான் எங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ராக்டிஸ் வந்து இந்த ஒரு 8 days கிடச்சதுனால அதெல்லாம் நாங்கள் அங்கே பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ முழுக்க முழுக்க அதான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா கம்மிங் வெட்னஸ்டே வந்து அகைன்ஸ்ட் மும்பை சிட்டி, அப்புறம் வந்து சாட்டர்டே ஒடிசா, அப்புறம் மறுபடி வெட்னஸ்டே வந்து கேரளா பிளாஸ்டர்ஸும் வரதுனால அடுத்து ஒரு 3 போட்டிகள் வந்து சென்னை எஃப்சியோடைய இந்த வருஷம் அவங்களுடைய சீசன் எப்படி இருக்கும், லீக் டேபிளில் அவங்களுடைய லீகில் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் டேபிள் எந்த நிலவரத்தில் போக போகுது, ஏறுமுகமாக இறங்குமுகமாக அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய 3 கேம் தான் வந்து நிச்சயமாக முடிவு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பக்கம் சென்னை எஃப்சி டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு லேப்புமே அங்கே இருக்க மாதிரி தெரில. ஸோ த மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் ஸ்கோர் பண்ணுறது தான். இப்போயே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா இது போன வருஷம் சென்னை எஃப்சி ஆடுற மாதிரி ஒரு சில சகுனங்கள் தெரியுதே அப்படின்னு. ஸோ அதை உடைக்கணும், அதான் மெயினான விஷயம். கோல் ஸ்கோர் பண்ணணும், அது யார் வேணால் கோல் ஸ்கோர் பண்ணட்டும், ஆனால் கோல் வேணும் அவ்வளோதான். ஏன்னா நம்ம இன்ன வரைக்கும் ஒரு கேமில் கூட 2 கோலுக்கு மேலே அடிக்கலை, நம்மளுடைய ஃபார்வர்ட்ஸ் இன்னும் கோல் ஸ்கோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. மெர்லன், ரஹீம் அலி, லூகாஸ் அப்படின் இருக்கிறதுனால கோமண்ட்டை மட்டும்தான் நம்ம 2 கோலுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ சென்னை எஃப்சி சைட்லேருந்து ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கோல் அடிங்க, கோல் அடிங்க, கோல் அடிங்க. ப்ளஸ் சென்னை எஃப்சிக்கு இருக்க ஏகப்பட்ட தலைவலி இந்த கேமில், மிகப்பெரிய தலைவலி. எப்படியாவது வந்து மும்பை சிட்டியோடைய கோல்ஸை தடுத்தாகணும். அவங்க வந்து இந்த சீசனில் டாப் டக்கராக போயிட்டுருக்காங்க, 16 கோல் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். ஸோ கோல் டிஃபரன்ஸே 9 வச்சுருக்காங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு எண்டு டு எண்டு அப்படிங்கிறத விட ஒரு 90 minutes ஃபயர் ஃபுட்பால் ஃப்ரம் மும்பை சிட்டி எஃப்சி எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி எப்படிலாம் இந்த இன்ன வரைக்கும் லீக்ல ஆடிருக்காங்களோ அதே மாதிரி அதில் கொஞ்சம் கூட மாறாது. ஸோ இதை கோச் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த மேட்சுக்கான ரிசல்ட் இங்கே இருக்கும். மேபி ட்ரால முடிஞ்சால் சென்னை எஃப்சி வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் சென்னை எஃப்சி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு போனஸ் தான். எனக்கு கேட்டால் ட்ராக்காக தான் ஆடுவாங்களோ அப்படின்னு தோணுது, ஏன்னா கொஞ்சம் டைம் கிடையாது. இந்த ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு அப்புறம் போக போக டைம் இருந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்களா என்னன்னு தெரில. பட் இன்ன வரைக்கும் சென்னை எஃப்சி ஆன ஆட்டம் வந்து எதுவுமே ட்ராக்காக ஆன மாதிரி தெரில. சப்ஸ்டியூஷன் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இப்போதைக்கு நிறைய பேர் வச்சுட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் கருத்துக்கள்னு கூட சொல்லலாம். ஆனால் சென்னை எஃப்சி எப்படி இதை தடுத்து ஆட போகிறாங்க மும்பை சிட்டியை அப்படிங்கிறதுல தான் இந்த கேமை இருக்க போகுது. ஸோ ஃபயர் ஃபுட்பாலாக இருக்கும், மும்பை சிட்டிலேருந்து ஈவ் இறக்கம் பார்க்காம அடிக்க போகிறாங்க, அவங்களுடைய இது அப்படி தான் இருக்கும். சென்னை எஃப்சி அதை எப்படி தடுக்க போகிறாங்க, அவங்க டிஃபெண்டர்ஸ் எப்படி மார்க் பண்ணி தடுக்க போகிறாங்க, மற்றோட ஃபா லேகர் ரங்லோ இந்த மாதிரியான பெரிய பெரிய நேம்ஸ் தான் வந்து சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் மத்தியில் ஓடிட்டுருக்கு. லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, கோல் ஸ்கோர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம்
ட்ராவில் முடிஞ்சாலே போதும் அகைன்ஸ்ட் மும்பை சிட்டி, ட்ராவில் முடிஞ்சால் சென்னை எஃப்சி ரொம்ப தப்பிச்சிட்டாங்கன்னு கூட நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். நிச்சயமாக கோச் ஒரு நல்ல டாக்டிக்ஸோடு வருவார் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இன்ன வரைக்கும் அவர் எதிர்கொண்ட ஆப்போனன்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல டாக்டிக்ஸோடு தான் டீமை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். அகைன்ஸ்ட் ஏடிகே மோகன் பகானா ரொம்ப ரொம்ப அப்செட் பண்ணார், ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு நினச்சிருந்தாங்க, ஆனால் அது அப்செட் பண்ணார் கோச். ஸோ ஒரு நல்ல பியூட்டிஃபுல் டாக்டிக்ஸுங்கிறது இருந்தது. எஸ் அஃப்கோர்ஸ் கோச் வந்து சொல்லியிருந்தார் அப்போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில், நாங்கள் கேம்ஸ்லேருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரோம், ஸோ ஷூராக வந்து அடுத்தடுத்த மேட்சஸில் நல்லா ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி, ஸோ நல்லா ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த மேட்ச் சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் சென்னை எஃப்சி ஆடுறதை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை சந்திக்கலாம்.